பிரபல சாஃப்ட்வேர் கம்பெனி ஜோகோ கார்பரேஷன் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஸ்ரீதர் வேம்பு ரீசெண்டாக ஒரு டாடா நெக்ஸன் இவியை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அந்த காரை பற்றிய விவரங்களை அவருடைய அஃபிஷியல் ட்விட்டர் பேஜ்லேயே போஸ்ட் பண்ணியிருக்காரு. கூடுதலாக டாடா மோட்டார்ஸையும் இந்த காரை டிசைன் பண்ண விதத்துக்கும் அதனுடைய ஹேண்ட்லிங் மற்றும் பெர்ஃபார்மன்ஸுக்கு பாராட்டியும் இருக்கார். அவர் ஷேர் பண்ணியிருக்க அந்த போஸ்ட்டில் பக்கத்தில் இருக்க சிட்டிஸ்க்கு போய் வர பர்சனல் யூஸ்க்காக அந்த காரை வாங்கினதாக சொல்லியிருக்காரு. கூடுதலாக டாடா மோட்டார்ஸ்க்கு இந்த காரோட ஹேண்ட்லிங் மற்றும் பெர்ஃபார்மன்ஸை பாராட்டி இப்படி ஒரு நல்ல ப்ராடக்டை கொடுத்ததுக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்காரு. இந்த காரை ஓட்டும்போது தான் ஏன் இந்த கார் இந்தியாவின் பெஸ்ட் செல்லிங் ஈவியாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காரு. இதை பார்த்த நெட்டிசன்ஸ் அவருடைய ட்வீட்டுக்கு 1000 லைக்ஸை கொடுத்துக்கிட்டு வராங்க. கூடுதலாக அவருடைய சிம்பிளிசிட்டிக்கும் இந்தியன் பிராண்டான டாடா மோட்டார்ஸை ப்ரமோட் பண்ணதுக்கு நன்றியும் பாராட்டையும் தெரிவிச்சுட்டு வராங்க. அவருடைய கார் டீல் ப்ளூ கலரில் ஃபினிஷ் செய்யப்பட்டது. இது ஒரு 12 மாடலுங்கிறதால ரூஃப் மட்டும் ஒயிட் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த டீல் ப்ளூ கலர் டாடா மோட்டார்ஸ் அவங்களுடைய எலக்ட்ரிக் கார்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக வழங்கக்கூடிய கலர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் பெஸ்ட் செல்லிங் ஈவிங்கிற பட்டத்துக்குரியது தான் டாடா நெக்ஸன் ஈவி. கடந்த 2021 வருஷம் 9111 நெக்ஸன் ஈவிக்களை டாடா மோட்டார் சேல் பண்ணியிருக்காங்க. இதற்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய எம்ஜி ஜெட்எஸ் ஈவியின் 2798 சேல்ஸ் நம்பர்ஸ் ஒப்பிடும்போது தொட முடியாத உயரத்தில் இருக்குது டாடா நெக்ஸன் ஈவி. டாடா நெக்ஸன் ஈவி 30.2 கிலோவாட் அவர் பேட்டரி பேக்கோட வருது. இது ஒரு வாட்டர் மற்றும் டஸ்ட் ப்ரூஃப் பேட்டரி பேக். இதுக்கு IP67 ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி பேக்கிற்கு அராய் சர்டிஃபைடு ரேஞ்சாக 312 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ரியல் வேர்ல்டில் 180 முதல் 200 கிலோமீட்டர் ரேஞ்சை கொடுக்குது இந்த டாடா நெக்ஸன் இவி. டாடா மோட்டார்ஸ் இந்த பேட்டரி பேக்கிற்கு 8 வருஷம் ஸ்டாண்டர்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த நெக்ஸான் இவி ஒரு 129 BHP பவரை வெளிப்படுத்தக்கூடிய எலக்ட்ரிக் மோட்டார் மூலமாக இயங்குது. அந்த எலக்ட்ரிக் மோட்டார் 245 நியூட்டன்மீட்டர் ஸ்டாக்கையும் வெளிப்படுத்துது. இந்த டாடா நெக்ஸன் இவியை DC ஃபாஸ்ட் சார்ஜர் மூலமாக 0-80% வெறும் 60 நிமிடங்களில் சார்ஜ் செய்ய முடியும். இதே ரெகுலர் 15 ஆம்ப் சார்ஜரை பயன்படுத்தும் போது 0-100 அதிகபட்சம் 10 மணி நேரத்துக்குள்ளே முழுமையாக சார்ஜ் செய்ய முடியும். என்னதான் இந்தியாவின் பெஸ்ட் செல்லிங் ஈவியாக இருந்தாலும் இதனுடைய லிமிட்டட் ரேஞ்ச் லாங் டிஸ்டன்ஸ் டிரைவிங்க்கு தடையாக இருக்குது. இந்த குறையை போக்கும் வகையில் கூடிய விரைவில் டாடா மோட்டார்ஸ் 40 கிலோவாட் கெப்பாசிட்டி கொண்ட பெரிய பேட்டரி பேக்கோட லான்ச் பண்ண போகிறாங்க. இதனுடைய அராய் சர்டிஃபைடு ரேஞ்ச் 400 கிலோமீட்டராக இருக்கும் பட்சத்தில் குறைந்தபட்சம் ரியல் வேர்ல்டில் 300 கிலோமீட்டர் ரேஞ்சாவது கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த பெரிய சைஸ் பேட்டரி பேக் காரோட வெயிட்லேயும் ஒரு இம்பாக்டாக கொடுக்க போகுது. காரோட மொத்த எடை ஒரு 100 கிலோகிராம் ஆவது இன்க்ரீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுற விதத்தில் காரோட சஸ்பென்ஷனில் சில டியூனிங் பண்ணியிருப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். சேஃப்டியை என்ஹான்ஸ் பண்ணுற விதத்தில் 4 வீல்களுக்கும் டிஸ்க் பிரேக் கொடுக்க போகிறாங்கன்றது இந்த ஸ்பைசார்ட்ஸ் மூலமாக நம்மளுக்கு தெரிய வந்தது. இதற்கு ப்ளஸ்ஸாக எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸோடையும் வரபோது புது டாடா நெக்ஸன் இவி. ஃபியூச்சர்ஸ் லிஸ்ட்லேயும் சில மாற்றங்களை கொண்டு வந்து புது ஃபியூச்சர்ஸ் இந்த காருக்கு ஆட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த புது லான்ச் ஏற்கனவே இருக்க காருக்கு ஒரு மாற்று கிடையாது, இது ஒரு தனி வேரியண்ட்டு தான். ஸோ ஏற்கனவே இருக்கிற வேரியண்ட் கண்டிப்பாக அப்படியே சேலில் இருக்கும். இந்த குறிப்பிட்ட வேரியண்ட் அதிக பேட்டரி பேக் கொண்டதுனால ஏற்கனவே விற்பனையில் இருக்க மாடலை ஒப்பிடும்போது சற்று அதிக விலை கொண்ட மாடலாக வெளிவர இருக்குது. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.